Hello everyone, welcome back to my channel MADRAS Mom on Duty. Ninga paakradhu Soniya Sree. Iniki vlog edha pathina veetla kuzhandhainga sikka irukanga. Adhaadhu odum seriyillama irukanga na avangalukku nama enna pannalam. Ellarum medicines kudupom idhu ellarkum therinja vishayam da. But medicines kudukkuradha thavara avangala eppadi gavanichukanum. Appadi danga iniyoda vlog. So, என்ன பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்குங்க. ஒன்னு உடம்பு சரியில்லாதவங்க வீட்ல இருக்கும்போது குழந்தையா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் நம்மளோட என்வாயர்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு உடம்பு சரியில்லாதவங்கள எப்படி கவனிச்சுக்கணும். அது முக்கியமா குழந்தைங்களா இருந்தா அவங்கள என்ன மாதிரி கவனிச்சுக்கணும். So, this is the end of the vlog. And this is the pace of the vlog. If you have a title, you can see this vlog. Friday. So, இன்னைக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப பெட்டராவே ஃபீல் பண்றான் பட் இந்த வீக் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹி வாஸ் வெரி 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 sick and he could not even go to school. So அதனால வந்து இது மத்த மம்மிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்ஸ்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது உங்களுக்கு கொடுக்கறேன். சில டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரூடா இருப்பாங்க. ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி நம்ம ஏதாவது கேட்டோம் அப்படினா உங்களுக்கு இது கூட தெரியாதா? நீங்க படிச்சவங்க தானே? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இது கூட தெரியல இந்த மாதிரி பேசுற டாக்டர்ஸ் கூட இருக்காங்க நான் நிறைய பேர் இந்த மாதிரி என்னோட லைஃப்ல சந்திச்சிருக்கேன் சாய கூட்டிட்டு போறதே இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும் பட் இப்போ சாயோட டாக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட் டைப் ஒண்ணுக்கே 10 வாட்டி கூட சொல்லுவாருங்க எனக்கு புரியல கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்னா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு மெடிசன்ஸ் கொடுக்கறத தவிர சில விஷயங்கள்லாம் சொல்லியும் கொடுப்பாரு இப்படி பண்ணுங்கம்மா அப்படி பண்ணுங்கம்மா அப்படின்னு ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை விட ஜாஸ்தி சாய்க்கு ரொம்ப பிடிக்கும் இன்ஃபேக்ட் ஊசி போட்டிருக்காங்க ஊசி நிறைய வாட்டி அவர் இவனுக்கு போட்டிருக்காரு பட் ஆனால் கூட இந்த டாக்டரை பார்க்க போகணும்னா ரொம்ப ஆசையாக கிளம்பிடுவான் நம்ம போகலாம் நம்ம அங்கே போகலாம் நம்ம போகலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட போனா எல்லா குழந்தைக்கும் பிஸ்கெட்ஸ் வாங்கி வச்சிருப்பாரு சாக்லேட் கொடுக்க மாட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியும் உடம்பு சரி இல்லாம தான் கூட்டிட்டு போறோம் சாக்லேட் கொடுக்க மாட்டாரு பிஸ்கெட் கொடுப்பாரு சாய்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டாக்டர் ஸோ அவரும் எனக்கு கொடுத்த டிப்ஸ்லேருந்து சில விஷயங்கள்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஐ ஹோப் திஸ் வ்ளாக் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ இதில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம் பட் அகெயின் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது ஸோ தெரிஞ்சவங்க உங்களுக்கு என்ன என்னை விட இன்னும் பெட்டராக கூட தெரிஞ்சிருக்கலாம் அவங்களாம் என்ன பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் இன்னும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் கொடுங்க ஸோ தெரியாதவங்க இந்த வ்ளாக் பார்த்து கற்றுக்கோங்க ஓகே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா தண்ணியில் தான் வந்து பாதி இன்ஃபெக்ஷன் வந்து பரவுதுன்னு ஸோ எவ்ரிடே பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நீங்கள் கொதிக்க விடணும் ஒரு 10-15 மினிட்ஸாவது பாத்திரம் எடுத்து நீங்கள் கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டு இதை எப்படி ஆற வைக்கணும்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன் நைட்டு இந்த மாதிரி செஞ்சு நான் ஒரு லிட் போட்டு மூடி வச்சுடுவேன் மார்னிங் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஆறியிருக்கும் ஸோ நீங்கள் எவ்ரி நைட் இது ஒரு ருட்டீனாக வச்சு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பாயில் பண்ண வாட்டர் குழந்தைக்கு கொடுங்க அதுதான் நல்லது உடம்பு சரியில்லாத குழந்தைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் சரிங்க நாக்கு வந்து வறண்டு வறண்டு போகும் குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது சில குழந்தைங்க அழகாக ஸ்மார்ட்டாக தண்ணி வாங்கி வாங்கி குடிப்பாங்க சில குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தான் பார்த்து பார்த்து கொடுக்கணும் ஸோ எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு வாட்டி குழந்தை பாவம் நாக்கை நினச்சிக்கிட்டோம் நிறையா தண்ணி கொடுங்க ஸோ தண்ணி எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க பாத்ரூம் போவாங்க சீக்கிரமாக அவங்களுக்கு உடம்பு சரியாகும் ஸோ இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதில் வந்து இப்போ டெட்டால் ஃபியூ ட்ராப்ஸ் நான் அதில் போட போகிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டெட்டால் போட்டு சாய்க்கு வந்து ஒரு டவல் எடுத்து உடம்பெல்லாம் தொடச்சி விட போகிறேன் ஸோ குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் நம்ம எப்படியும் குளிக்க வைக்க போகிறது கிடையாது பட் ஆனால் உடம்பு கண்டிப்பாக நார்மல் வாட்டரில் டெட்டால் போட்டு நீங்கள் குழந்தைக்கு வந்து ஸ்பாஞ்ச் பாத் கொடுக்கலாம் அது ரொம்ப நல்லது அது வந்து உடம்புல இருக்கிற ஹீட்டையும் வந்து குறைக்கும் ஸோ இதில் நான் கொஞ்சம் கூட ஹாட் வாட்டர் எடுத்துக்கல நார்மல் வாட்டர் தான்
நார்மல் வாட்டரில் நான் டெட்டால் போட்டிருக்கேன். ஸோ இதில் நீட்டாக ஒரு டவல் எடுத்துக்க போகிறேன். டவல் எடுத்து சாயோட உடம்பு வந்து தொடச்சி விட போகிறேன். பாடியில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நிறையா பாக்டீரியாஸ் இருக்கும். அதுவும் நம்ம குளிக்கலாம் அப்படின்னா பாக்டீரியாஸ் வந்து நிறையா ஜாஸ்தியாகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி 1 வீக்லாம் கூட குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கோங்க, இல்லை 2-3 நாளைக்கு இருக்கோங்க, அப்போ அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 2 நாளைக்கு 1 வாட்டியாவது இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் பாத் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் வாட்டரில் நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் டெட்டால் இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்கள் நார்மல் வாட்டர் எடுத்தாவது இந்த மாதிரி தொடச்சி விடுங்க. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் ஃபீவரும் கண்ட்ரோல் ஆகும். சாய்க்கு வந்து ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி அவனை படுக்க வச்சு நல்ல மசாஜ் பண்ணி விடுற மாதிரி இருக்கான் அவனுக்கு. உடம்பு சரியில்லாத குழந்தைங்களுக்கு எவ்ரிடே வந்து ட்ரெஸ் மாற்றுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவங்களுக்கு ஸ்பாஞ்ச் பாத் வந்து நீங்கள் கொடுக்காத அன்னைக்கு கூட டெய்லி ஆனால் ட்ரெஸ்ஸாவது மாற்றி விடணும். அதே ட்ரெஸ்லேயே குழந்தைய வந்து வைக்கக்கூடாது. அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறையா இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் பரவக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்ரிடே குழந்தைக்கு ட்ரெஸ்ஸும் மாற்றிடணும். இந்த மாதிரி நேரத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே பிடிக்காது, சாயம் ரொம்ப படுத்துறான், ஆக்சுவலி சாப்பிட மாட்டேங்கிறான். அவனுக்கு நான் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸும் கொடுக்க முடியாது, கோல்டு இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டு ஃப்ரூட் உடம்பு சரியில்லைன்னா என்ன கொடுக்கலான்னா ஆப்பிள் தாங்க பெஸ்ட்டு ஃப்ரூட். ஸோ இப்போ தான் பாவம் அது ஆப்பிளாவது சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் சாயை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ரொம்ப எலர்ச்சி போயிருப்பான். முன்னாடி இருந்த வீடியோவோட நீங்கள் கம்பேர் பண்ணால் சாய் இந்த வீடியோவில் பாருங்க ரொம்ப எலர்ச்சி போயிடுச்சு குழந்தை. ஸோ அவனுக்கு நான் ஆப்பிள் கொடுக்குறேன். வெறும் வயிற்றில் வந்து மெடிசின்ஸ் கொடுக்காதீங்க, ஏதாவது ஃப்ரூட்டாவது கம்பல்சரியாக குழந்தையை ஏதோ பண்ணி சாப்பிட வைங்க. அவனுக்கு நான் டிவி போட்டிருக்கேன், அவனோட ஃபேவரட் டோரேமான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்துக்கிட்டே அவன் வந்து சாப்பிட்றான். ஸோ அடுத்தது வந்து கிளீனினஸ் பார்ப்போம். வீட்டை வந்து என்ன பண்ணணும், எப்படி க்ளீனாக வச்சுக்கணும்னு. கண்டிப்பாக குழந்தை எந்த பெட்டில் படுத்து தூங்குறானோ அவனுக்கு வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு ஒரு வாட்டி பெட்ஷீட் மாற்றி விட்டுருங்க. அதுவும் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து ஜொல்லு வாயிலேருந்து தூங்கும்போது கொட்டிக்கிட்டே இருக்கும். 12-13 வயசு வரைக்கும்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தலானி உரை வந்து எவ்ரி 2 டேஸ் ஒன்ஸ் அதுவும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மாற்றி விடணும். குழந்தைங்களுக்கு தெரியாது, நம்ம தான் அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யணும். ஸோ நான் வந்து சாய்க்கு இப்போ உடம்பு சரி இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஒரு 2 டேஸ்க்கு 1 வாட்டி அவனுக்கு பெட் ஸ்ப்ரெட்டும் தலானி உரையும் மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம குழந்தைய எந்த அளவுக்கு வந்து பாசமாக அஃபெக்ஷனாக வச்சுக்கிறோம், அவனை ஹாப்பியாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸோ குழந்தை வந்து அதுங்களுக்கு சொல்ல தெரியாது, பட் எல்லாமே நல்லாவே புரிஞ்சுக்கும். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உள்ள பெட்ஷீட்ஸ்லாம் போட்டால் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பெட்ஷீட்லாம் பார்த்து பார்த்து வாங்கி போட்டுட்ருக்கேன். ஸோ ஹாப்பியாக குழந்தைய வச்சுக்கிறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த குல்ட் பார்த்தீங்கன்னா இது நான் யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் சாய்க்காகவே. சின்ன குல்ட்டு தான் இது, எனக்கு ரொம்ப பிடிச்சது, சாயோட ரொம்ப ஃபேவரட் குல்ட். குழந்தைக்கு டெய்லி பல் தேய்ச்சி விட்டுருங்க. ஸோ வாஷ் பேசின் பார்த்தீங்கன்னா அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க, ரெண்டு கையும் பிடிச்சிட்டு நிற்பாங்க. ஸோ வந்து அதை க்ளீனாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற டாய்லெட்டையும் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். வீட்டில் வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலே கண்டிப்பாக வந்து டாய்லெட் அண்ட் வாஷ் பேசின் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். நீங்கள் டெய்லியே வந்து அதை வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வீட்டை வந்து நல்லா பெருக்கி தொடச்சி சுத்தமாக வச்சுக்கோங்க.
நம்ம வந்து இது யூஸ்வலாக செய்கிற விஷயம்தான். பட் எவ்ரிடே வந்து எல்லாரும் வீட்லேயும் பெருக்கிறாங்களா இல்லை எவ்ரிடே தொடப்பாங்களான்னு சொல்ல முடியாது. சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா மேடு இருப்பாங்க, ஸோ அவங்க வாரத்தில் 2 நாள் தான் தொடப்பாங்க, வாரத்தில் 3 நாள் பெருக்குவாங்க, அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். பட் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா தயவு செஞ்சு க்ளீன் பண்ணுங்கள், வீட்டை வந்து டெய்லி பெருக்கி தொடச்சி நீட்டாக வச்சுக்கோங்க. சாய் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துடுறான், என்னை வேலை செய்ய விட மாட்டேங்கிறான், வந்து என்னோட உட்காருமா அப்படிங்கிறான். பட் ஆனாலும் நம்ம வேலை செஞ்சு தான் ஆகணும். அதுவும் எனக்கு ஒரு 2 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா மேடே இல்லை, நானே தான் எல்லா வேலையும் செய்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து ரொம்ப ஹாப்பி ஹாப்பியாக என்னோடய யூஸ்வலான ஸ்டைலில் வ்ளாக் பண்ணுறேன். டில் தென் கீப் வாட்சிங் மை வீடியோஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மீ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் மெட்ராஸ் மாம் ஆன் டியூட்டி, கிவ் மீ லாட்ஸ் ஆஃப் லைக்ஸ், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். உங்களோட குழந்தைக்கு நிறையா கிசஸ், நிறையா ஹக்ஸ் கொடுங்க.